வணக்கம். பேர் அபிமானத்துடன் கொண்டாடப்படுகின்ற இலங்கையின் 72வது சுதந்திர தினம் இன்றாகும். தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இலங்கையருக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் இனிய தேசிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் கிறிஸ்டினா செல்வராஜ், நான் துரையப்பா வினோத்கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எளிமையாகவும் பெருமையுடனும் இடம்பெற்றது இலங்கையின் 72வது தேசிய சுதந்திர தின விழா. பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எவ்விதத்திலும் இடமில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. சுதந்திர தினத்தன்று ரசிகர்களை விடுதலை செய்த தொலைக்காட்சியின் தாய் வீடு. தலைமைத்துவத்திற்கும் மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சியில் மற்றொரு நெருக்கடி. தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு பிடிவுறாங்க. அவையமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் தனது ஆட்சிக் காலத்தில் எவ்விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 72வது தேசிய சுதந்திர தின விழாவில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். ஒரு சிலர் புரியும் தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதன்றி பெரும்பான்மை மக்களை சிரமத்துக்குட்படுத்தும் வகையில் காலங்கடந்த சட்டங்களை மாற்றியமைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்தார். பாதுகாப்பான தேசம், சுபீட்சமான நாடு என்ற தொனிப்பொருளில் இம்முறை சுதந்திர தின விழா இடம்பெற்றது. 72வது தேசிய சுதந்திர தின விழா பெருமையுடனும் எளிமையான முறையிலும் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. விபக்ஷ நாயக கரு சஜித் பிரேமதாச மெத்துமா சகாய மெத்தினிய பிலிகன் லபுவே ராஜ்ய பரிபாலன சுதேஷ் கடத்து ராஜ்ய மாத்திய மஹிந்த சமரசிங்க மெத்துமா ஸ்ரீ லங்கா பார்லிமெண்ட்டுவே கரு கதாநாயகத்துமாகே பெமினி ஸ்ரீ லங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனரஜே கரு அக்ரமாத்ய மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமா சஹா ஷிரந்தி ராஜபக்ஷ மெத்தினியகே சம்பிராப்திய. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேசிய சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டார். ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் சுதந்திர தின நிகழ்வுகள் ஆரம்பமாக்கின. பாடசாலை மாணவர்கள் ஜெயமங்கள கீதம் இசைத்தனர். நாட்டுக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் நினைவு கூறப்பட்டனர். 21 பீரங்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு முப்படையினர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் சுதந்திர தின விழாவில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். ஸ்ரீலங்காவ ஏகிய ராஜ்யா நிதாஸ் இலங்கை ஒற்றை ஆட்சியுடைய அரசாங்கமாகும். சுதந்திரமும் இறைமையும் தன் ஆதிக்கமும் கொண்ட ஜனநாயக குடியரசாகும். 500 ஆண்டுகளாக ஏகாதிபத்திய காலனித்துவ கால ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்று இன்றோடு 72 வருடங்களாகின்றன. இன்றைய தினம் அரச தலைவர் என்ற வகையில் நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை மேலும் பலப்படுத்துவதற்காக உறுதி பூண்டே உங்களுக்கு உரை நிகழ்த்துகிறேன். இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அதனை உறுதிப்படுத்துவதற்குமாக தம்மை அர்ப்பணித்த சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலே மற்றும் பேகர் ஆகிய தலைவர்கள் எனது பெருமதிப்பை செலுத்துகிறேன். இலங்கையினுள் வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாகவும் பாதுகாப்போடும் வாழும் உரிமை உண்டு. அவர்களது சுதந்திரமாக சிந்திக்கும் உரிமையையும் சுயாதீனமாக அபிப்பிராயம் கொள்ளும் உரிமை போன்று கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமையையும் நாம் எப்போதும் உறுதி செய்வோம். எந்த ஒரு பிரஜைக்கும் தான் விரும்பும் மதத்தை வழிபடுவதற்காக உரிமையை நாம் எப்பொழுதும் மதிப்போம். அமைதியான ஒன்று கூடலுக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை உண்டு. இலங்கை பிரதியை ஒருவர் தான் தெரிவு செய்து கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக அரசியல் செயல்பாட்டிலும் அரச நிர்வாகத்திலும் சம்பந்தப்பட்ட உரிமை
உரிமையை நாம் எப்பொழுதும் பாதுகாப்போம். இவை அனைத்தும் எவராலும் சவால் விட முடியாத மனித உரிமைகள் என்றே நாம் கருதுகிறோம். ஜனநாயகத்தை சீரான முறையில் நடைமுறைப்படுத்தும் போது எம்மால் சரிசமப்படுத்த வேண்டிய பல துறைகள் உள்ளன. நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்குத்துறை மற்றும் நீதிமன்ற துறையானது அதன் போது மிக முக்கியமானது. அதிகார பரவலாக்கலின் போது மத்திய அரசு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட பொறுப்புகளுக்கு இடையே சிறந்த ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். சட்டத்துறையில் இடம்பெறும் வீண் அழுத்தங்களுக்கு தனது அரசாங்கத்தின் கீழ் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அங்கு சுட்டிக்காட்டினார். திரஷ்டவாதேட்ட மகபாதன அந்தவாதி சங்விதானவல பயங்கரவாதத்துக்கு வழிவகுக்கும் அடிப்படைவாத அமைப்புகளை மேலும் இந்த நாட்டில் செயல்படுவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். நாடு பூராகவும் பரவியுள்ள போதைப் பொருள் இடையூறுகளிலிருந்து பிள்ளைகளை மீட்கும் வரை பெற்றோருக்கு சுதந்திரம் இல்லை. அரசு நிறுவனங்களுக்குள் ஊழல்கள் மோசடிகள் இருக்கும் வரை பொதுமக்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆகையால் இயல்பான மக்கள் வாழ்வுக்கு அழுத்தம் செலுத்துகின்ற அனைத்து சமூக இடையூறுகளையும் ஒழிப்பதற்காக சட்டத்தை கடுமையாக செயல்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இந்த நடவடிக்கைகளை வினைத்திறன் ஆக்குவதற்கு தேவையான சீர்திருத்தங்களை தற்போது பாதுகாப்பு துறையினுள் ஆரம்பித்துள்ளோம். சிந்திக்கும் சுதந்திரத்தையும் எழுதுவதற்கான சுதந்திரத்தையும் நான் முழுமையாக உறுதிப்படுத்துவேன். அப்போதுதான் தத்துவ ஞானிகளைப் போன்று உயர்மட்ட கலை ஆக்கங்களும் உருவாகும். உங்கள் மனசாட்சியின்படி செயல்படுமாறு நாங்கள் அனைவரிடமும் கேட்டுக் கொள்கிறோம். எப்போதும் நாட்டை பற்றி சிந்தியுங்கள். ஏனைய சகோதர நாட்டு மக்களை பற்றி சிந்தியுங்கள். அரசியல் தேவைகளை பற்றி மட்டும் சிந்திக்காது. உங்கள் செயல்களினாலும் சொற்களினாலும் நாட்டுக்கு தீமை ஏற்படுமா அல்லது நன்மை ஏற்படுமா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். வரலாற்றினால் எம்மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த வரலாற்று மிக்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக எம்முடன் ஒன்று சேருமாறு அனைத்து இலங்கை வாழ் மக்களிடமும் கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சுபிட்சமான எதிர்காலத்துக்காக பிரார்த்தனை செய்கிறேன். சியலு ஸ்ரீலாங்கிக ஜனதாவகின் மா இல்லா சிட்டினா. ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பின்னர் சுதந்திர தின விழாவில் அணிவகுப்பு மரியாதை ஆரம்பமாகியது. இம்முறை சுதந்திர தின விழா எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பெருமைக்கு மெருகூட்டும் வகையில் முப்படையினர், போலீசார், விசேட அதிரடிப்படையினர், சிவில் பாதுகாப்பு திணைக்கள உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். After the mighty commandos of Sri Lanka Army, we have the Sri Lanka Army Special Forces commanded by கலாசாரம் மற்றும் நாட்டிய நிகழ்வுகளும் சுதந்திர தின விழாவில் இடம்பெற்றன. தேசிய சுதந்திர தின விழாவில் சம்பிரதாயபூர்வமாக இடம்பெறும் 21 பீரங்கி வேட்டுக்களை தீர்க்கும் நிகழ்வு காலிமுக திடலில் இடம்பெற்றது. இலங்கை மீண்டும் பொற்காலத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்துடன் புதிய தசாப்தத்தின் முதலாவது சுதந்திர தினத்தை இம்முறை கொண்டாடுவதாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் படியும் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதே நாட்டு மக்களினதும் எதிர்பார்ப்பு என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று அரசியலினால் சீர்குலைந்த பொருளாதாரத்தை மீள பெற்றுக்கொள்ளும் சவாலே எம்முன் இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மன வலிமையுடன் சவால்களை வெற்றி கொண்டு தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் அதற்கு முகம் கொடுக்க வேண்டுமென சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த கால அனுபவங்களுடன் இலங்கையர்கள் ஒரே நோக்கில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் இன மத குல பேதமின்றி நாட்டின் சுதந்திரத்துக்காக தம்மை அர்ப்பணித்த அனைவருக்கும் தேசத்தின் கௌரவம் கிடைக்கப்பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒற்றுமையுடன் முன்னோக்கி பயணிப்பதே வரலாறு எமக்கு கற்றுத்தந்த பாடம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வமத வழிபாடுகளும் இடம்பெற்றன. சுதந்திர தின நிகழ்வினை முன்னிட்டு பௌத்த மத வழிபாடுகள் கொல்லுப்பட்டி பொல்வத்த ஸ்ரீ தர்மகித்யாராமையில் நடைபெற்றன. விகாராதிபதி சங்கைக்குரிய வேதர மகிந்த தேரவரின் ஆலோசனைக்கமைய அன்னதான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 72வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்து மத வழிபாடுகள் கொழும்பு 6 மயூராபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றன. கோயில் பிரதம குரு உதய ராகவன் குருக்கள் தலைமையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு இஸ்லாமிய மத வழிபாடுகள் கொல்லுப்பட்டு ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றன. தேசிய கொடி ஏற்றப்பட்டதன் பின்னர் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. வடமேலு மாகாண ஆளுநர் ஏஜே முசம்மில், பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க மத வழிபாடுகள் பம்பலப்பட்டி புனித மரிகள் பேராலயத்தில் பேராயர் மல்கம் கருதினால் ஆண்டுகள் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சுதந்திர தினத்தில் மக்களின் நலனுக்காக தேவாராதனைகள் கொல்லுப்பட்டி பெப்டிஸ் தேவாலயத்தில் நடைபெற்றன. இலங்கை கிறிஸ்தவ சபையின் பொது செயலாளர் மேக்ஸ்வெல் டோஸ் ஆண்டகை தலைமையில் இறை ஆராதனைகள் இடம்பெற்றன. இதே நேரம் இலங்கையின் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் தேசிய தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் தேசிய தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கனகரத்னம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தேசிய தின நிகழ்வுகள் வவுனியாவிலும் நடைபெற்றன. வவுனியா நகரசபை மைதானத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சமன் பந்துலசேன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் கே கே காதர் மஸ்தான் கலந்து கொண்டார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இலங்கையின் 72வது தேசிய தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சர்வமத நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மரக்கன்றுகளும் இதன் போது நாட்டி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான தேசிய தின நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா தலைமையில் வெப்பர் விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது. திராய் மடுவில் உள்ள புதிய மாவட்ட செயலக வளாகத்தில் மரநடுகையும் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று நகரசபை ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வும் நடைபவனியும் மரநடுகை வைபவமும் அக்கரைப்பற்று மாநகர சபை நீர்பூங்காவில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றது. மாநகர முதல்வர் அதாவுல்லா அகமது சாஹி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ எம் எல் அதாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டு ஆசி வழங்கினர். இலங்கையின் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் 679 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வந்த 679 கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி நீதி மனித உரிமை சட்ட மறுசீரமைப்பு அமைச்சரின் பரிந்துரைக்கமைய இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் பாலியல் துஷ்பிரயோகம் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவிக்கும் எவரும் இதில் அடங்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெலிக்கடு சிறைச்சாலையில் 50 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இதற்கிணைவாக சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்தவர்களுள் தண்டனை காலத்தில் 7 குறைக்கப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு களுத்துறை சிறைச்சாலையில் 64 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். மரக்கன்று நடும் வேலை திட்டமும் இதற்கிணைவாக முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பூச சிறைச்சாலையில் 12 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். பூலித்த மெண்டிஸ் தலைமையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். பிரதம ஜெயிலர் சமந்த லியனிகே தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா சிறைச்சாலையிலிருந்து 6 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். முழு தேசமும் சுதந்திரத்தை கொண்டாடும் தேசிய சுதந்திர தினத்தில் வூஹானிலிருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு தியத்தலாவு முகாமில் தங்கியிருந்தவர்களும் சுதந்திர தினத்தை கொண்டாடினர். இதே நேரம் மலம் கலந்த கழிவுப் பொருட்கள் ஊடாகவும் புதிய கொரோனா வைரஸ் தொற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா வைரஸானது உலகம் முழுவதும் துரிதமாக பரவி வரும் அதே நேரம் வைரஸை கட்டுப்படுத்த நாளுக்கு நாள் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 3000 பயணிகளுடன் சென்ற ஜப்பான் கப்பல் ஒன்று அந்நாட்டில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. அத்துடன் துறைமுக அளவில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துறைமுக அதிகார சபை தெரிவிக்கிறது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முன்னெடுக்கப்பட்ட தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து தாய்லாந்தின் ஊடாக இலங்கைக்கு வருகை தந்த பயணிகள் கப்பலும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. அங்கு வைரஸ் தொற்றிய எவரும் கண்டறியப்படவில்லை என துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து இலங்கை மாணவர்கள் 717 பேர் இதுவரை வருகை தந்துள்ளனர். அவர்களும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். தியத்தலாவர் ராணுவ முகாமில் கொரோனா தடுப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் வைரஸ் பரிசோதனைகள் ஊடாக நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் சிகிச்சை அளிக்க பதுளை வைத்தியசாலை தயார் நிலையில் உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றியதில் இதுவரை 427 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவிற்கு வெளியே இரண்டாவது மரணம் ஹாங்காங்கில் சம்பவித்துள்ளது. வூஹானுக்கு விஜயம் செய்த ஒருவரே ஹாங்காங்கில் உயிரிழந்துள்ளார். சீனாவுக்கு வெளியே முதலாவது மரணம் பிலிப்பைன்ஸில் சம்பவித்தது. ஹாங்காங்கில் கொரோனா மரணம் அறிவிக்கப்பட்டமையை தொடர்ந்து எல்லையை மூடிவிடுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. சீன எல்லையில் உள்ள 13 பிரவேச வீதிகளுள் 10 வீதிகள் மூடப்பட்டுள்ளன. இதே நேரம் சீனாவின் வூஹானில் இருந்து 500 தாய்வான் பிரஜைகளை அகற்ற அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. உலகம் முழுவதிலும் 25 மேற்பட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. 20,438 பேரை வைரஸ் தொற்றியுள்ளது. வூஹானில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வரப்பட்ட 241 பேர் இரண்டு தீவுகளில் பராமரிக்கப்பட்டு பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன. அத்துடன் ரஷ்யாவிலும் கொரோனா பீதி ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பல பகுதிகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவியதை தொடர்ந்து அச்சத்துக்குட்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் பல பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. சீனாவின் ஒரு தீவான மெகோ ராஜ்யத்தின் கெசினோ நிலையங்களை மூடிவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் ஹூண்டாய் மோட்டார் கார் கம்பெனி தனது உற்பத்திகளை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்துள்ளது. இதனால் மோட்டார் கார் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் இந்த வைரஸ் உலக பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது பொருளாதாரத்தின் சகல துறைகளையும் பாதிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தேசிய வர்த்தக கொள்கைக்கான பிரேரணை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டது. சர்வதேச வர்த்தகத்துக்கான தேசிய வர்த்தக கொள்கையை தயாரிப்பதற்காக தொழில்சார் துறையினரின் தேசிய முன்னணி மக்கள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழுவுக்கு கிடைத்த கருத்துக்களை கவனத்திற்கொண்டே யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. அது தொழில்சார் தேசிய முன்னணியின் தலைவர் மருத்துவ நிபுணர் அனுருத்த பாதனியவால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இதே நேரம் சட்ட சுதந்திரத்தில் 72 ஆண்டுகளுக்கு பின்னர் கொள்கையை தயாரிப்பதன் ஊடாக உண்மையான சுதந்திரத்தை நோக்கி செல்லும் துணைப்பொருளில் இடம்பெற்ற கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். இதே நேரம் தேசிய வர்த்தக கொள்கைக்கான பிரேரணை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. கொழும்பு தொழில்சார் புத்திஜீவிகள் சங்க தலைமையகத்தில் வைத்தே இது கையளிக்கப்பட்டது. பேராசிரியர் சங்கைக்குரிய மெதகுட அபேதீச தேரரும் இதில் கலந்து கொண்டார். பூனையின் மகிழ்ச்சி பிடித்து சாப்பிடுவதாக இருந்த போதிலும் எலியின் மகிழ்ச்சி தப்பி செல்வதிலேயே தங்கியுள்ளது. ஆனால் எமது நாட்டில் சாப்பிடுபவரின் மகிழ்ச்சி எமது மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. அவையும்மை இரையாக்கிக் கொள்கிறது, நாமும் இரையாகும். நாம் பலசாலி நாடுகளுக்கு இரையாக முடியாது. எமது பாதுகாப்புக்கு ஏற்ற கொள்கைகள் அவசியம். பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல, சுகாதாரம் சுற்றாடல் போன்ற அனைத்துக்கும் அவ்வாறான கொள்கை ஒன்று அவசியம். நீங்கள் இருக்கும் போது எமக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. எமது பாதுகாப்பு பற்றிய திருப்தியே அது. 2015 ஆண்டுக்கு பின்னர் அந்த பாதுகாப்பை நாம் இழந்து விட்டோம். தேசிய வர்த்தக கொள்கை ஒன்று உருவாக்க கடந்த அரசாங்கம் கோரிக்கை விடுத்தது. ரவி ரட்நாயக்க எனும் புத்திஜீவியின் மின்னஞ்சலில் 21 பக்கங்கள் இருந்தன. அதனை கொண்டு புத்தகம் ஒன்றை அச்சிட்டனர். கடந்த அரசாங்கம் அதனை வெளியிட்டது. இந்தியாவின் வர்த்தக கொள்கை 8,000 பக்கங்களை கொண்டது. இந்த முழு புத்தகமும் 27 பக்கங்களை கொண்டதாக உள்ளது. 73 சுதந்திர தினத்துக்கு முன்னர் வெளியிடுவதாக பொய் ஒன்றை முன்வைத்தார்கள். எமது எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பெறக்கூடிய தேசிய வர்த்தக கொள்கை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். சர்வதேச வர்த்தகத்திற்கான கொள்கை அளவிலான பிரவேசத்தை பெற்றுக் கொள்ளவும் தேசிய வர்த்தக கொள்கையை மையமாக கொண்ட அம்சங்களை வெளிக்காட்டும் கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார். தொலைக்காட்சியின் தாய் வீடான சுயாதீன தொலைக்காட்சி இன்று புதிய மாற்றங்களுடன் தனது சேவையை தொடர்கிறது. தொலைக்காட்சி ரசிகர்களின் உள்ளங்களை விடுதலையாக்கும் புரட்சி ஆரம்பமாகியுள்ளது.
இலங்கையின் முன்னோடி தொலைக்காட்சியான சுயாதீன தொலைக்காட்சி கடந்த 4 தசாப்தங்களாக தொலைக்காட்சியின் தாய் வீடாக ரசிகர்களை தரமான உயர் ரசனையுடன் கூடிய நிகழ்ச்சிகளினால் நெருங்கியது. அதன் மற்றொரு முன்னெடுப்பான பல்வேறு மாற்றங்களுடன் சுயாதீன தொலைக்காட்சி ரசிகர்களை நெருங்க ஆரம்பித்தது. 2020 தொழில்நுட்ப தசாப்தத்தில் தொலைக்காட்சியை புதிதுபடுத்த நாம் தயாராக உள்ளோம். 40 ஆண்டுகால அனுபவத்துடன் சுயாதீன தொலைக்காட்சி தனது பயணத்தை தொடர்கிறது. தொலைக்காட்சி நாடகங்கள், செய்திகள், நடப்பு விவகாரங்கள் உள்ளிட்ட சகல வடிவங்களிலும் அது புது வடிவம் பெறுகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களின் பரம்பலூடாக சம்பிரதாய ஊடக பயணத்தை மாற்றியமைக்க வற்புறுத்தும் யுகத்துக்கு நாம் வந்துள்ளோம். அந்த சவால்களையும் தனித்துவத்தையும் பாதுகாத்து 2020 புதிய தசாப்தத்தில் நுழைய நாம் தயாராக உள்ளோம். இன்று முதல் சுயாதீன தொலைக்காட்சி புதிய திசையில், புதிய நோக்கில், புதிய வடிவில் தனது சேவையை முன்னெடுக்கிறது. நாம் என்றும் ரசிகர்களின் வெறுப்பு வெறுப்புகளை உணர்ந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறோம். அதிமேதகு ஜனாதிபதியின் சிந்தனைக்கு ஏற்ப மகிழ்ச்சியாக வாழும் குடும்பம் என்பதே அவரின் நோக்கம். அதற்கு ஏற்றாற்போல் நாம் எமது ரசிகர்களுக்கு எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சர்வமத வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. கண்டி கட்டுகல ஜும்மா பள்ளிவாசலும் தாருலுலும் புர்கானிய அரபு கல்லூரியும் இணைந்து ஏற்பாடு செய்த இலங்கையின் 72வது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகள் ஆலயத்தின் வதிவிட பிரதிநிதி அப்துல் மரிக்கார் தலைமையில் இடம்பெற்றது. கண்டி சுதுகாம் போல விகாராதிபதி கொட்டமுன தம்மசித்தி தேரர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை ஹிஜ்ரா சந்தையில் உள்ள மஸ்ஜிதுல் பதூர் ஜும்மா பள்ளிவாசலில் சுதந்திர தின நிகழ்வுகளுடன் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஐஎம் மன்சூர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையின் 72வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பூகடு குமாரிமுல்லை ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வுகள் குமாரிமுல்லையில் இடம்பெற்றது. பூகடு ஜம்யத்துல் உலமா அன்னூர் அகதியா பாடசாலை மற்றும் ஜும்மா பள்ளி நிர்வாகத்தினர் இணைந்து நடத்திய சுதந்திர தின நிகழ்வில் ஓவிட்டிகல போதிராஜாராமி விகாராதிபதி வஜ்ர தேரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடிக்கு மேலதிகமாக கூட்டணியின் செயலாளரை தெரிவு செய்வதில் மற்றொரு நெருக்கடி தலை தூக்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் செயலாளர் பதவிக்கு நியமிக்க கூடாத 6 பேரின் பெயர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை கவனத்தில் கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரவை அந்த பதவிக்கு நியமித்துள்ளார். பல கட்சிகள் இணைந்து உருவாக்கும் கூட்டணியின் பொது செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டாரவை நியமிக்கிறோம். ரஞ்சித் மத்தும பண்டார, கபீர் ஹாசிம், அஜித் பி பெரேரா, சுஜீவ சேனசிங்க, நளின் பண்டார, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தித்சா அத்தநாயக் ஆகியோரை கூட்டணியின் செயலாளர் பதவிக்கு நியமிக்க வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார். அதற்கென மூவர் அடங்கிய குழு ஒன்றையும் நியமித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் இலச்சினையான யானை சின்னத்தில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அவர்கள் அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவரே புதிய கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். அதற்காக ரவி கருணாநாயக்க, நவீன் திசாநாயக்க, லக்ஷ்மன் கிரியெல்லா அடங்கிய குழு ஒன்றை தலைவர் நியமித்துள்ளார். பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, ஏனைய பதவிகளுக்கும் பரிந்துரைகளை முன்வைக்க இந்த குழு நடவடிக்கை எடுக்கும். தலைவருக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை பலர் பலவாறு விமர்சிக்கலாம். டீல்காரர்கள் எவரேனும் சென்று இதற்கு இடையூறு விளைவித்தால் அதற்காக மக்கள் வழங்கும் தீர்ப்பை உரிய முறையில் வழங்கி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள். சிறிகுத்த தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கே பண்டார கருத்து வெளியிட்ட போதிலும் யானை மற்றும் அன்னமாகிய 2 சின்னங்களை கைவிட்டு புதிய சின்னத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து புதிய கூட்டணி கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வந்தது. இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க கருத்து வெளியிட்டார். உண்மையில் ஒரு மோதல் ஏற்படலாம், ஆனால் மோதல் ஒன்று அவசியம் இல்லை. இப்போது ஐக்கியமே தேவைப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூட்டம் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தான் இடம்பெறும். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். கூட்டணி என்பது வேறு ஒன்று, அதனை குழப்பிவிட வேண்டாம். 4.5 ஆண்டுகளாக நாட்டை கட்டி எழுப்ப முடியாதவர்கள் இப்போது கூட்டணி பற்றி பேசுகிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அவரது தலைவரும் வேறாக இருந்து இப்போது கூட்டணியின் செயலாளரை தெரிவு செய்கிறார். இப்போது ரஞ்சித் மத்தும பண்டாரவை நியமித்துள்ளார். அவரை செயலாளராக வைத்து அமையும் கூட்டணி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகும். ஐக்கிய தேசிய கட்சி புதிய முகமூடிகளை கொண்டு வந்தால் பழைய ஐக்கிய தேசிய கட்சியே அங்குள்ளது.
இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.